மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே
ஆராதிக்கிற வேலையில வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. இன்னொரு முறை எல்லாம் சேர்ந்து மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. அழகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவனுடைய சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். கர்த்தருக்குள் பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவானான். அநேகருடைய வண்டி மாம்சத்துல சுயத்துல ஓடிட்டு இருக்கு. அது ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிடும், நின்றோம். அதனாலதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த அபிஷேகத்துல நாங்கள் அடிக்கடி அந்த அபிஷேகத்தை அதிகமாய் சபையில போதிக்கிறோம். இந்த அபிஷேகம் தான் தைரியமா நம்மளை கொண்டு வந்து பேச வைக்கும். இந்த அபிஷேகம் தான் நுகத்தடிகளை முறிக்கும். அதில் ரெண்டு விதமான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மழை வருது, இந்த மழை வந்து முன்மாரி மழை. இது என்ன மழை? முன்மாரி மழை. இப்போ இந்த மழையில் எல்லாம் ரெடி ஆகும், விதையில வாங்கிறது, உரத்தை வாங்கி வைக்கிறது, விதையை வாங்கிறது, அதை நிலத்தை உழுது போடுறது, எல்லாம் பெர்ஃபெக்டாக என்ன செஞ்சிருவோம், ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த மழை முன்கூட்டி பெய்கிற முன்மாரி மழை. இது வந்து நாற்று நட்டதுக்கு, நாற்று நடும்போது இது வந்து இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த நிலங்கள்லாம் எப்படி இருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், வளர்கிறதுக்கு சீதோஷ நிலை ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு நிலை. இன்னொன்று, அந்த முதிர்ச்சி வரும் பொழுது, நல்ல அந்த பருவம் வருகிற பொழுது, மூடு கட்டி கம்ப்ளீட்டாக அதில் கதிர் விடுகிற சூழ்நிலை வரும் பொழுது ஒரு மழை பெய்யும், அது பின்மாரி மழை. என்ன மழை? பின்மாரி மழை. வேதம் சொல்லுது, சகரியா 10:1 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வாசிங்க, சகரியா 10:1 வாசிங்க பார்க்கலாம். பின்மாரி காலத்து மழையை, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக்கொள். ரொம்ப ஸ்பெஷலா சொல்றார். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அது போதாது, அநேகர் அந்த அபிஷேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்க, முன்மாறி காலத்து அபிஷேகத்துல ஓடிட்டு இருக்கீங்க. அது போதாது, நீங்கள் பூரணம் அடைய வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்தில் பூரணம் அடையணும், நீதியில நீங்கள் பரிபூர்ணப்படணும். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் நான் திருப்தியாவேன். நான் விழிக்கும் போது என்னுடைய முடிவு உண்டாகும் போது தேவ சாயல் எனக்குள்ள வந்துடும். யார் சொல்றா? தாவீது சொல்றார். அப்போ இந்த பின்மாரி காலத்து மழை, இன்னைக்கும் நமக்குள்ள ஏன் அந்த குறைவுகள் இருக்கு தெரியுமா? குறைவுகளை உங்களால மேற்கொள்ள முடியல, பாவத்தை உங்களால ஜெயிக்க முடியல, சத்துருவை உங்களால மேற்கொள்ள முடியல. காரணம், பின்மாரி மழை இல்லை.
பூரணத்துக்கு நோக்கி கர்த்தருடைய ஆவியே நம்மளை நடத்திட்டு இருக்கார். இப்போ நீங்க கேட்டுக்கொள்றது எதை தெரியுமா கேட்கணும், நான் தான் அபிஷேகம் இல்ல, பின்மாரி மலத்தை கேளுங்கிறார். பின்மாரி மலையை ஆண்டவரிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. நீங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, இந்த மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அன்று ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப பின்மாறி காலத்து மழை நமக்கு அவசியமா இருக்கு. நீ வேண்டிக் கொள்ளணும். யாக்கோபுல சொல்றார், நீடிய பொறுமையோடு அதற்கு காத்திருக்க வேண்டும். உடனே வந்துருமா அந்த மழை? டைம் எடுக்குது இல்ல? இப்ப வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன செய்யுது, 3 months, 3 மாசம் டைம் எடுக்குது. அப்ப ஆண்டவர் ஏற்ற காலத்துல அதை செய்வார். ஆனா நம்ம ஜெபிக்கணும். நாம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, பின்மாறு காலத்து மலையை நீர் எங்களுக்கு தாங்க, இந்த பின்மாறி அபிஷேகத்தை நீங்க என் மேல என்ன செய்யுங்க, ஊற்றுங்க. இந்த அபிஷேகம் தான் தேவனோடு கூட நம்மளை நடக்க வைக்கும், சஞ்சரிக்க வைக்கும். அநேகர் சொல்லுவாங்க, என்னுடைய மைண்ட்ல வருகிற பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல, என் சிந்தனையில வருகிற பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல, பாவ வழி என்ன காட்டிலும் பயங்கரமா போராடி மேற்கொள்ளுது, இதெல்லாம் எப்படி மேற்கொள்வது அப்படின்னு நீங்க சிந்திச்சு பல வழிகளை நீங்க கையாளலாம், கையாண்டு தோத்து போயிருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், தேவனோடு கூட சஞ்சரிக்க பழகுங்க. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா தேவனோடு கூட நீங்க சஞ்சரிக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், நோவா தேவனோடு கூட நடந்தான், எப்படி சாத்தியமாச்சு? அப்போஸ்தலர்கள் உறுதியாய் அவர்கள் இருந்தார்கள், அவருடைய மனநிலையில மாற்றம் இல்ல, பாவத்தை ஜெயித்தாங்க. அப்ப நம்ம எவ்வளவுதான் பாவத்தை ஜெயிப்பதற்கு நீங்க முயற்சி எடுத்தாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. நீங்க தேவனோடு எவ்வளவு தூரம் நீங்கள் வாசம் பண்றீங்களோ, தேவனோடு கூட நடக்க எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு அவரோட நீங்க ஒன்றி அவருடைய உறவுல அவருடைய ஐக்கியத்தில் இருக்கீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களை விட்டு பலவீனங்கள் மாறி போகும். சிம்பிளா சொல்லணும்னா, இருட்டு போகணும்னா வெளிச்சம் வரணும், சுவிட்ச் போட்டா என்ன செய்யும், வெளிச்சம் வந்துடும். அப்போ தேவனுக்குள்ளாக நீங்க உள்ள போக போக போக, தேவனை அறிய அறிய அறிய, இது ஆட்டோமேட்டிக்கா பாபம் உங்களை விட்டு வெளியில் என்ன செய்யும், இல்லைன்னா நீ என்ன முயற்சி எடுத்தாலும் போகாது, போகவே செய்யாது. அது மறுபடியும் அது வந்துட்டே இருக்கும், உள்ள வேற இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா கத்தருக்குள்ள நீங்க போகணும். அதைத்தான் அவர் சொல்ற, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அப்ப ஆண்டவருக்குள் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு வேணும் நமக்கு. அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேச போறாரு. ஆண்டவருக்குள்ளாக பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம், உண்மையிலே பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம், மகிமையின் மேல் மகிமை போகிற ஒரு அனுபவம், பலத்தின் மேல் பலன் கொள்ளுகிற ஒரு அனுபவம். குளோரி டு குளோரி அப்படி சொல்லுவாங்க, மகிமையின் மேல் மகிமை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கூட இருக்கிறதுனால அவர் ஊதி பரிசுத்தாவியை கொடுத்தார். மறுபடியும் அவர்கள் மகிமையை பெற்றுக்கொள்ள மருவு மலைக்கு கூட்டிட்டு போறார் ஆண்டவர். ஏன், அதுதான் போதுமே, அதிகாரம் இருக்குது, பிசாசு ஓடுது, அது மட்டும் போதாது. ஒரு மகிமையான அனுபவத்தை தேவன் வச்சிருக்கிறார். அவரோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு சஞ்சரிக்கும் போதுதான் இந்த பாவத்திலிருந்து நீங்க பூரணமாய் விடுதலை அடைய முடியும், பாவ எண்ணங்கள்ல இருந்து நீங்க விடுதலை ஆக முடியும். பவுலே சொல்றார, நன்மை செய்யணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா நன்மை செய்வது என்கிட்ட இல்லை. நன்மை செய்யணும் தான் நினைக்கிறேன், எப்படி இந்த நன்மை நமக்குள்ள வரும்? சிலர் வந்து வல்லமையை உணர்றீங்க, இப்ப பாருங்க, இப்ப பாட்டு பாடும்போது சிலர் என்ன செய்யுங்க, உடம்பு அசைது உள்ள உணர்வுறது, ஏதோ ஒரு உங்களுக்குள்ள மழை பெய்யற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை ஃபீல் பண்றீங்க, அது அபிஷேகம் கிடையாது. அது என்ன தெரியுமா, வல்லமை. 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிட்ட வந்து நிக்கிறா, ஆடைய தொடுறா, ஆண்டவர் சொல்றார், என்னிலிருந்து வல்லமை அதைத்தான் உணர்ந்தாவா, அவ அபிஷேகம் பெறல. ஹலோ, அபிஷேகம் என்பது நல்ல கவனிச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில இறங்கி அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஆவியானவர் பரலோகத்திலிருந்து புறாவை போல் இறங்கினார். ஆமென். ஆவியானவர் என்ன செஞ்சாரு, புறாவை போல உள்ள இறங்கினாரா? அதுதான் அபிஷேகம், ரியல் அனாயிட்டிங். அதுதான் இந்த புறா, சுத்தம் உள்ளது, கசப்பு இல்லாதது, மென்மையான சுபாவம் உடையது, கேரக்டர்.
அப்ப இந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து கரெக்டரா தான் மோல்ட் பண்ணுவாரு. இப்ப வல்லமையை வச்சிக்கிட்டு வல்லமைன்னு சொல்றதனால அது ஜனங்களுக்கு சுகம் உண்டாது, ரைட், ஓகே. ஆனா நம்முடைய சுவாபங்கள் எப்ப மாறும் தெரியுமா? நீ உண்மையான அபிஷேகத்துக்கு, இந்த பின்மாரி மலையின் அபிஷேகத்துக்கு உன்னை விட்டு கொடுத்தனா, புறாவை போல் ஆவியான ஒரு மென்மையா உனக்குள்ள வந்து அவர் உணர்த்துறது, அவர் பேசுறது எல்லாவற்றையும் நீங்க கேட்க முடியும். வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எப்படி பிரிச்சு சொல்றாரு பாருங்க, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை நிறைத்திருந்தார். அவ வல்லமை இருக்கு, பரிசுத்தாவி எதுக்கு? அதுக்கு கீழே சொல்றாரு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப நம்ம நன்மை செய்யணும், தீமை செய்யறவனுக்கும் நன்மை செய்யணும் அப்படின்னா இந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்தாதான் செய்ய முடியும். ஒரு உலக மனுஷனால செய்ய முடியாது. அவனுக்குள்ள பழி வாங்குகிற எண்ணம் தான் இருக்கணும், துட்டிக்கும். இப்படி பேசிட்டாம்ல, என்னைக்கு அவனை பழி வாங்கணும் பாரு, ஒன்னு இல்லைன்னா ரெண்டு பாத்திரம் பாருன்னு சொல்லி உள்ளுக்குள்ள அந்த வைராக்கியம், வெறி, கசப்பு, எரிச்சல், கோபம் இருக்கும். ஆனா இந்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவனுக்கே நீ நன்மை செய்வ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து வெளிப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னங்க. இது சபையை அறிந்து கொள்ளணும், இது தேவ பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அது வல்லமை உனக்குள்ள வந்தது, வல்லமை வல்லமே ரிசீவ் பண்ணிருக்க. ஏ அப்பா என்ன அக்கினியா இருக்கு அப்படின்னு சொல்ற. இது ஆவியானவர் வந்தாருன்னா வெறும் அந்நிய பாஷை மட்டுமில்ல, நவமான பாஷைகளை பேசுவீங்க. நவம்னா புதுசு, நியூ அப்படின்னு அர்த்தம், நியூ டங்ஸ். ஒரே அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் பேசிட்டு இருக்க மாட்டீங்க, அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக ஆவியானவர் பகுத்தறிகிற அந்த வாரம், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத அந்த 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 லெவலுக்குள்ள உங்களை கொண்டு போயிடுவார். அந்த லெவலுக்குள்ள எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நீ இதையான் பிரசங்கம் பண்ற, நீ போகும்போது இந்த பின்மாரி மலையின் அனுபவத்துக்குள்ள நீ போகணும், ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போகணும். அதுக்குதான் பிரசங்கம், ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்கு அல்ல, அதுக்குள்ள இருந்து தேவன் நமக்குள்ள கிரியை செய்யணும். அதுதான் நம்மளை பூரணத்துக்குள்ள நடத்தும், நம்முடைய சுவாவத்தை மாற்றும். ஒருவேளை எங்கேயாவது நீங்க அபிஷேகம் பெற்றிருந்திருக்கலாம், அல்லது நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கலாம், எங்கேயாவது அந்த பிரச்சனத்தை விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணுங்க, கொஞ்சம் செக் பண்ணுங்க. எருசலேம் பண்டிகை முடிச்சு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா இயேசுவை காணும். அப்பா அம்மா தேடுறாங்க, சொந்தக்காரங்க பக்கத்துல போய் தேடுறாங்க, உறவினர் பக்கத்துல போய் தேடி பாக்குறாங்க, பிரயாணக்காரர்களுடைய இடத்துல போய் பாக்குறாங்க. இயேசுவை என்ன செய்யல, பார்க்க முடியல. இயேசுவை எங்கேயோ என்ன செஞ்சிட்டாங்க, பெற்றோர்களே அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க பாருங்க. நல்லவங்க தான், அவங்களுடைய நினைப்பு, அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க, இங்க இருப்பார், இங்க இருப்பார், அங்க இருப்பார், இங்க இருப்பார். இன்னைக்கு யாரும் அப்படி இருக்கீங்களா? இல்ல உள்ள உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறத நீங்க உணர்றீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு தேவாலயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அவர் எங்க இருந்தார்? எருசலேம் தேவாலயத்தில் இயேசு என்ன செஞ்சார்? உலாவி கொண்டிருந்தார். அங்க இருக்கிற நியாய சாஸ்திரிகளோடு, அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்களோடு அவர் பேசி கொண்டிருந்தார், வேத வசனத்தை குறித்து பேசிட்டு இருந்தார். ஸோ நமக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பின்மாரி அபிஷேகம் வந்துருச்சுன்னா ஒரு முதிர்ச்சி வந்துடும். என்ன வந்துடும்? ஒரு ஒரு முதிர்ச்சி, ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி, ஒரு நிதானம். உங்க பேச்சில் ஒரு நிதானம், உங்க நடக்கையில் ஒரு நிதானம், உங்க சிந்தையில் ஒரு நிதானம் வந்துடும். அதுக்குதான் இந்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. சும்மா இல்லை, எனக்கும் வந்துருச்சு அபிஷேகம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன், முக்கியமான விஷயம். ஒருவேளை அந்த நாட்கள் நீங்க நெருங்கி பின்மாறி மாலை காலத்துக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய அனுபவத்தில் நீங்க இருக்கலாம், ஆனா ஏன் பெற்றுக்கொள்ளலங்கிறது ஒரு ரீசன், ரெண்டு ரீசன் நான் சொல்றேன். அந்த சூழ்நிலை வந்தும் நீங்க ஒரு ஒரு கட்டது வரைக்கும் வளர்ந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தேவை? பின்மாரி காலத்து மலை, அந்த பூரணத்தை நோக்கி. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் அந்த பூரணமான அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள கிரியை செய்யல, பின்மாரி ஏன் வரலங்கிறது ரெண்டு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். சகரியா 14:17 வசனத்தை வாசிங்க. சகரியா 14:17. அப்பொழுது
பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை அவங்க மேல மழை என்ன செய்யாது வர ஒரு ஆப்ஷன் சூப்பரா சொல்றார் தீர்க்கதரிசி சகரியா ஒரு ப்ரோஃபட் ரொம்ப அருமையா சொல்றார் பாருங்க வசனத்துல ஜோடி இருக்கும் ஏன் அப்படி நீங்க क्वेश्चन கேட்டீங்கன்னா பதில் அதுல இருக்கு அப்ப எருசலேமுக்கு வராதவங்க மேல என்ன 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 வரல மழை வரல நீங்க எருசலேமுக்கு வந்திருக்கீங்க ஆமென் ஏதோ நாயிட்டுகளோ மட்டும் வரது சொல்லலங்க அனுதினமும் அவர்கள் தேவாலயத்திலே தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து கொண்டிருந்தார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்பெஷல் மீட்டிங் ஆயத்த கூட்டம் உபவாச கூட்டம் வேலைக்கு போன பிரச்சனை இல்லை நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் வாய்ப்பு இருந்து நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சரி சும்மா தான் இருக்கும் சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணலாம் இன்றைக்கி லீவு அல்லது ஏதோ ஒரு காதில் முக்கியமான காரியம் வேலை முடிஞ்சு போச்சு மத்தியானம் மேலே ஃப்ரீயாக இருக்கீங்க தேவாலயத்தில் வந்து ஜோம் பண்ணேன் கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார் சண்டே எல்லோரும் தான் வருவாங்களே கடமைக்காக வந்துடலாம் ஆனால் மற்ற நாட்களிலும் நீங்கள் தேவாலயத்துக்கு போகணும் வேதம் சொல்லுது ஏசு கிறிஸ்து மலையேறி இறங்கி வந்த உடனே தேவாலயத்துக்கு போனார் தாவீது சொல்றார் தேவாலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் இருக்கிறேன் சாலமோன் சொல்றார் உங்களுடைய கண்கள் எப்போதும் இந்த ஆலயத்தை நோக்கி கொண்டிருக்கணும் தாவீது சொல்றார் நான் ஆலயத்தின் மேல் வைத்திருந்த வாஞ்சையினால் வாஞ்ச அந்த தவனம் நமக்கு வேணும் என்ன வேணும் அந்த வாஞ்சை அந்த தவனம் வாஞ்சை உள்ள ஆத்மாவை தவனம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னா நிரப்புறாரு அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த பின்மாரி மழையை ஊற்றுகிறார் அல்லேலூயா அசட்டை அருகக்கூடாது இந்த காரியத்தில் கர்த்தர் நம்மளை எழுப்பி விடுவார் அவருடைய பிரசன்னம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் தேடக்கூடாது மழை வந்துட்டு போனதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை நீங்கள் பாதுகாக்க போ அந்த மழையை பாதுகாக்கலன்னு பிரயோஜனம் இல்லைல்ல அவர் சமீபமாய் வருகையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவர் சொன்னார் சமீபமாக வரும்போது அவரை நோக்கி கூப்பிடு பக்கத்தில் இருக்கார் இப்போ இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு இப்போ அவரை நோக்கி கூப்பிடு இப்போ ஜெபிக்க ஆரம்பி இப்போ ஆண்டவர்கிட்ட கேளு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எத்தனையோ குருடர்கள் இருந்தாங்க ஒருத்தன் தான் கூப்பிட்டான் ஏசு போறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சத்தம் போட்டு கூப்பிடுறான் விடவே இல்லை அதுதான் தருணம் விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அடுத்த ஊருக்கு போயிடுவார் அவரு சூலமத்தி அப்படிதான் என் நேசரை நான் தேடுறேன் அங்க போறேன் நைட் நேரத்தில் தேடினேன் அங்க தேடினேன் இங்க தேடினேன் இல்லை என் நேசர் இல்லை ஏன்னா வந்துட்டு போயிட்டார் அவரு மழை வந்துட்டு போயிருச்சு நீங்க வாஞ்சியோட அவரை தேடணும் தவணமுள்ள ஆத்மா மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது உலகப்பிரகமான காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க தெய்வ பிரசன்னத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா இந்த பின்மாறி மலையை வேண்டிக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்றாரு வேண்டிக் கொள்ளதுல ரெண்டு காரியத்தை சொல்றாரு ஒன்னு ஊழியக்காரன் அனுப்புறதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்றாரு ஆட்கள் குறைவுன்னு சொல்றாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு நீ பின்மாறி மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லேலூயா எந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ண வல்லவரா இருக்கிறார் ஆனா பிசாசு இந்த வார்த்தைகளை கேட்க விடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான் அவனுடைய தந்திரம் அதுதான் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டே இருப்பான் தூக்கத்தை கொண்டு வருவான் சொன்னது போல தூக்கத்தை கொண்டு வருவான் உள்ளுக்குள்ள நீங்க அதை வந்து அசால்ட் எடுத்துடக்கூடாது அந்த தூக்கங்கிறது சோறு அது வயசாகி போச்சு அது இது இப்படி அப்படி அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது அது ஒரு பொல்லாத ஆவி கணனத்திரையின் ஆவி என்பது பொல்லாத ஆவி தேவனுடைய வார்த்தையை கேட்க விடாதபடி தேவனுடைய பின்மாறி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி உங்களுக்குள் கிரியை செய்கிற ஒரு பொல்லாதாவி பாஸ்டர் சொன்னார் பாருங்க திருப்பூர்ல இருந்து வந்து பாஸ்டர் உலகத்திலே முழிச்சுக்கிட்டு தூங்குறவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான் அப்படின்னு முழிச்சிருப்பான் ஆனா தூங்கிட்டு இருப்பான் அவன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க அவன் உலகத்திலே முழிச்சிட்டு தூங்குற ஒரே ஆளு கிறிஸ்தவன் தான் அப்படின்னு விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமே பாருங்க அவருக்குள்ள ஒரு அயர்ந்த நித்திரை என்ன செஞ்சதான் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நித்திரை அதுக்கப்புறம் பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு லைஃப்ல சிம்சோனை பாருங்க தெலிலாலின் மடியில போய் படுத்திருக்கான் தலை முடியை சிறைக்கிற வரைக்கும் வெட்டுற வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை
அப்படி ஒரு தூக்கத்தை பிசா அப்ப அது கனனத்ரின் ஆவி தானே அது பிசாசு தானே கொஞ்சம் அலர்ட் ஆயிருந்தானே வெச்சுக்கோ தப்பிச்சிருக்கலாம் அவன் போச்சு இன்னொருத்தர் இருந்தான் சிஸ்டரான ஒருத்தர் பெரிய அதிபதி அவன் அவன் வந்து வீட்டுக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஒரு ஸ்திரியோட வீட்டில் அவன் எவ்வளோ பெரிய ஆணியை எடுத்து எத்தனை எட்டு அங்குலமும் எவ்வளோ போட்டிருக்கு அந்த ஆணியை எடுத்து நெட்டியில் வச்சு அடிக்கிற வரைக்கும் இவன் என்ன செய்யலை தூக்கம் கலையவே இல்லை நம்மளே என்ன செய்வோம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சா எந்திரிச்சிரும் இவன் பாருங்க அப்படி தூங்கியிருக்கான் அவன் யார் இருக்கீங்களா அப்படி தூங்குறாள் ஆணியை வச்சு பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான் மேல மெத்தையில இருந்து கீழே விழுந்து ஆள் அவுட்டு பவுல் பிரசங்கம் பண்ணதே ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணனா அவருக்கு டயர்ட் ஆயிடுச்சு ஏன்னா எப்போ முடியும் அப்போ அவனுடைய எண்ணம் எல்லாம் உள்ள வந்தோடனே இப்படிதான் இருந்துருக்கும் இவர் எப்போ முடிப்பாரு எப்போ முடிப்பாரு எப்போ இவர் ரொம்ப நேரம் பேசுறா இல்ல அப்படிங்கிற மைண்ட் தான் ஓடிருக்க ஒழிய என்ன சொல்றாருன்னு கவனிக்கல எல்லாரும் விழுந்து போலையா அப்போ அவன் ஒருத்தன் தானே விழுந்திருக்கான் எரேமியா 3:3 ஏன் வரல அப்படின்னு இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன் அதி நிமித்தம் மழை வரிசையாமலும் எதி நிமித்தம் மழை வரிசையாமலும் நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார் வனாந்திரத்திலே அரபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய் அதி நிமித்தம் அதி நிமித்தம் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிட்டு போயிடுச்சு மழையும் கிடையாது பின்மாறியும் கிடையாது சுத்தமா அபிஷேகம் அவுட் ஆயிடுச்சு ஆஃப் ஆகி போச்சு ஒண்ணுமே இல்லை அதுல அந்த வசனத்தை முடிங்க வாசிங்க உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது உனக்கு என்ன இருக்கு சோரஸ்திரியுடைய நெற்றி இருக்குதுன்றார் நெற்றி என்பது நம்முடைய மனதை குறிக்கிறது மைண்டு உன் மனசு சரியில்லை உன் எண்ணம் சரியில்லை அதை சரி பண்ணு பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்றுவார் இன்னும் உனக்குள்ள பின்மாற்றம் இருக்குது நீ மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற ஆனா இன்னும் சரியா மனம் திரும்பல அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி எப்படியா கள்ளத்தனமாலே திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா அப்ப மனம் திரும்புதல் பூரணமா இருக்கணும் மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும் கம்ப்ளீட்டா மனம் திரும்பிடணும் நமக்குள் மாற்றத்தை கொண்டு வருவது கர்த்தர் தான் நம்மளால ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாரு ஆண்டவர் தான் அப்ப நமக்குள்ள மாற்றத்தை அவர் தான் கொண்டு வர முடியும் அப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் தாவீது சொல்றாரு நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் கர்த்தர் என் ஜபத்துக்கு பதில் தரமாட்டாரு பதில் வராது நீ ஜபம் பண்ணலாம் ஆனா பதில் வராது பின்மாறி வராது அப்ப எதை சரி பண்ணணும் உன்னுடைய மைண்டை சரி பண்ண பரிசுத்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு வேதம் சொல்லுது யாத்ராகமம் புத்தகம் 28:36 சொல்லுது வாசிங்க யாத்ராகமம் 28:36 பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக நெற்றியில என்ன இருக்கணுமா பரிசுத்தம் இவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆரோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நெற்றியில கர்த்தருக்கு பரிசுத்தம் ஆரோனுடைய பிள்ளைகளுக்குள்ள நெற்றியில பரிசுத்தம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரால் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களா லேவியர்களாய் மாற்றியிருக்கிறார் அப்ப நாம எல்லாரும் யாருங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் ஹல்லேலூயா இந்த கடாய் நேர்ந்து விட்ட கடாயின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஆண்டவர் நம்மளை விலைக்குறையும் கொடுத்து வாங்கிவிட்டார் அவருடைய ரத்தத்தினால விலைக்குறையும் கொடுத்து வாங்கிட்டாரு அதான் நீங்க கர்த்தருடைய அந்த அபிஷேகத்துல இருந்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போதே ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார்
அடிக்கடி சொல்லுவாங்க சின்ன கல்லு தட்டி என்ன செஞ்சு உழுந்துரும். அப்ப அதைத்தான் கத்தர் ஷார்ப் பண்ணுவாரு. அதுல நீங்க வந்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துல போய் மாட்டிக்குவீங்க. சின்ன சின்ன ஆண்டவர் சொல்லுகிற வேதம் சொல்லுது சங்கீத 19ல, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி. அப்ப இந்த பிழைய விட்டுட்டனா அதுக்கு அடுத்து நீ செய்ய போகிறது துணிகரமான பாவத்தை செய்ய போற. உசியா ராஜா பாருங்க, பெரிய ராஜா தான், ஆனா துணிகரமாய் ஆசாரியர்கள் செய்யற வேலையை இவன் எடுத்து என்ன செஞ்சான், தூபம் காட்டுறதுக்காக உள்ள போயிட்டான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. வேதம் சொல்லுது அவனுடைய நெத்தியில, உசியா ராஜாவுடைய நெத்தியில குஷ்டம் வந்துச்சான் பாத்தீங்களா. அப்ப துணிகரமான பாவம் நம்மளை எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. சோ நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இந்த பின்மாரி காலத்து அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா நம்மளை ஆண்டவர் சரிப்படுத்திட்டே இருப்பாரு. ஒரு பூர்வமான மனம் திரும்பல் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். டெய்லி நம்முடைய சட்டையை துவைச்சு காய போடுற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிற உள்ளார்ந்த மனுஷன்ல ஒரு சுத்திகரிப்பு, ஒரு பரிசுத்தம் உண்டாயிட்டே இருக்கும். அவருடைய ரத்தத்தினால, அவருடைய வார்த்தையினால நமக்குள்ள அந்த பரிசுத்தத்தை ஆவியானவர் கொடுத்துட்டே இருப்பாரு. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. படிச்சீங்களா அந்த பாட்டு இல்லையா? எல்லாரும் படிச்சிட்டோம், நான் மட்டும் ஏன் விடணும்? ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. அனுதினமும் நிரம்பிடுவே, ஆவியினால் அனுதினமும் நிரம்பிடுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. இயேசு நாமம் உயர்த்திடுவே, இயேசு நாமம் உயர்த்திடுவே, எதிரி கிரியை அழித்திடுவே, எதிரி கிரியை அழித்திடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே, ஆவியினால் அனுதினமும் நிரம்பிடுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம். எங்கும் வசனம் பரவியது, எழுப்பேராவியால் நிரம்பியதா, எங்கும் வசனம் பரவியது, எழுப்பேராவியால் நிரம்பியதா, சீடர்கள் தொகையும் பெருகியது, சீடர்கள் தொகையும் கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், கீழ்ப்படிந்தார்கள் மத குருக்கள், அனுதினமும் நிரம்பிடுவே, அனுதினமும் நிரம்பிடுவே, நிரம்பி நிரம்பி நிறைந்திடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே, நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. இயேசு நாமம் உயர்த்திடுவே, இயேசு நாமம் உயர்த்திடுவே, எதிரி கிரியை அழித்திடுவே, எதிரி கிரியை அழித்திடுவே. அது
அதிசயம் தினம் செய்தார் தேவா நிரம்பினார் பெரிதான அதிசயம் தினம் செய்தார் திரளான மக்கள் திரும்பினார்கள் திரளான மக்கள் திரும்பினார்கள் பர்ணபாவியால் நிரம்பியதா பர்ணபாவியால் நிரம்பியதா அனுதினமோ நிரம்பிடுவே அனுதினமும் நிரம்பிடுவே நிறைந்து நிறைந்து நிரம்பிடுவே பெற்ற ஊழியம் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய அபிஷேகம் வித்தியாசமாய் செயல்பட்டது. சவுல் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது தைல குப்பியை எடுத்து அவன் மேல ஊத்துனாங்க. ஒரு தைலம் போல அவனுக்குள் இறங்கி வந்தது. ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை எப்படி அபிஷேகம் பண்ணாங்க? தைலத்தினால் அபிஷேகம் பண்ணாங்க. தைலம் அது ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருந்தது. அபிஷேகத்துக்கு அடையாளமாய் கர்த்தர் தம்முடைய தைலத்தினால் அவர்களை என்ன செஞ்சார்? நிரப்பி அபிஷேகம் பண்ணார். அப்போ ஒரு காரியம் சம்பவித்தது. அதுக்கு முன்னால ஒரு காரியம் சம்பவித்தது. ரெண்டு ஒன்னு சாமுவேல் 10:1 வசனத்தை வாசிங்க. 1 Samuel 10:1 ரெண்டு காரியத்தை சொல்லி ஜெபிப்போம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கலரை எண்டையில் இரண்டு மனுஷரை காண்பாய். போதும். இப்போ அவன் வந்தது பாத்தீங்கன்னா கழுதை தேடி வந்தான். எதை தேடி வந்தான்? ஆனால் இங்கே கர்த்தர் அவனுக்கு அபிஷேகத்தை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அப்போ அபிஷேகம் வந்தோடனே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் அவனுக்குள்ளே வந்துடுது. அவனுடைய சிந்தையில், அவனுடைய எண்ணத்தில் எல்லாமே ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொண்டு வந்துடுறாரு. நம்ம வேண்டிக் கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட. இந்த சவுலுக்குள்ளே கர்த்தர் பாருங்க ஒரு சேஞ்சஸ். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இன்னொரு அதில் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அதுக்கு முந்தின அதிகாரத்தில் முந்தின வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி. இங்க என்ன சொல்றாரு? இவனுக்கு அபிஷேகம் வரப்போகுது. அதுக்கு முன்னால சாமுவேல் மூலமா கர்த்தர் பேசுறாரு. வேலைக்காரன முன்னால என்ன செஞ்சிரு பாத்தீங்களா? அப்போ இந்த பின்மாரி அபிஷேகம் உனக்கு வேணும்னா ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கணும். கர்த்தர் உன்னை விட்டு சில காரியத்தை பிரிப்பர். உன் க்ளோஸ் நண்பனாக இருப்பான், ஆனால் உன் பாவத்தில் வாழ்வான். நீ அவனோடு சேர்ந்துக்கிட்டு நான் பரிசுத்தமாக வாழ்ந்துடுவேன் நினச்சா முடியாது. கர்த்தர் அதை கட் பண்ணுவார். வேலைக்காரனை முன்னால் போக சொன்ன மாதிரி அவனை கட் பண்ணி முன்னால் அனுப்பி விட்டுருவார். உனக்கு ஏன்னா உன்னை கர்த்தர் பின்மாரி அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ உலக சிநேகம், பாவம், அசுத்தம், அது சில வேலை நமக்கு தெரியாது. இதெல்லாம் பாவம்னு தெரியாது. வேதத்தை படிக்காத வரைக்கும் இதெல்லாம் பாவம்னு தெரியுமா? தெரியாது. அப்போ ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இப்போ இதெல்லாம் நீங்க வேறு பிரிச்சாதான் இந்த பின்மாறி மழை உங்களுக்குள்ள என்ன செய்யப்படும்? ஊற்றப்படும். அப்போ பாஸ்டர், எங்களுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்க, காது குத்து கூப்பிடுவாங்க, எல்லாத்துக்கும் போய் போய்தான் ஆகணும். ஆனா உன்னுடைய பரிசுத்தத்தை நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. உன் அபிஷேகத்தை நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. சண்டே வச்சாருன்னா முடிச்சுட்டு நீங்க போங்க. அவங்க சண்டே தான் வைப்பாங்க, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வசதியான நாள். கர்த்தர் என்ன சொன்னார்? ஆள் நாள், 6 நாள் நீ வேலை செய், 7வது நாள் கர்த்தருடைய நாள். இதுல நீங்க வைராக்கியமா இருக்கணும் வசனத்தின்படி நடப்பதற்கு. இதை விட்டுட்டு அங்க போக கூடாது. இதுவா அதுவான்னு வரும்போது இதுதான். முடிச்சுட்டு போகலாம், அல்லது முந்தின நாள் நீங்க போயிட்டு வரலாம், அல்லது கர்த்தர்கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கலாம், இல்ல அவங்ககிட்ட போன் பண்ணி சொல்லலாம், நான் வருவேன், ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். அங்கே திருநாறு போடுறது அப்படி பண்றது அந்த பாரம்பரியத்துல நான் போ என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். வர்றேன், நான் அந்த காரணம் வர்றேன், அண்ணனா வரேன், தம்பியா வரேன், எல்லாம் வர்றேன். இல்லைன்னா அவங்க வேற மாதிரி நினைச்சிருவாங்க. அவங்கள எப்படி உள்ள கொண்டு வர்றது?
ஸோ ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள் இருந்தால் தான் கர்த்தர் இந்த பின்மாறி மலையை ஊற்ற முடியும், இல்லைன்னா ஊற்ற முடியாது. அதனால தான் கர்த்தர் இந்த சவுலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வேலைக்காரனை முன்னால் போக சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் அதை கட் பண்ண விரும்புகிறார், தேவையில்லாத எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க, அப்படின்னா பின்மாறி மலை உங்களுக்கு வரும். பூரணமாய் கிறிஸ்துவின் சாயலில் நீங்கள் வந்துடுவீங்க, பூரண பரிசுத்தத்தை அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. பாருங்க தாவீதுக்கு கர்த்தர் எப்படி அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட, என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். யாருக்காகவும் அபிஷேகத்தை விட்டு கொடுக்கவே இல்லை தாவீது. அவர் ஆராதனை நிப்பாட்டவே இல்லை, வனாந்திரத்தில் செஞ்ச அதே ஆராதனை விடவே இல்லை. எக்காலத்திலும் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிப்பேன். இந்த பக்கம் கோலியாத்து, இந்த பக்கம் எதிரி படைகள், நடுவில் அந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போறார் தாவீது. ஆனால் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு இருந்ததுனால சொல்றாரு, பயப்பட மாட்டேன், நான் தைரியமா என்ன செய்வேன், சகலத்தையும் மேற்கொள்வேன். இப்ப பிரச்சனையை கண்டு அனைவர் ஓடி மறைஞ்சிருவாங்க, ஆனால் இந்த அபிஷேகம் இருந்தா தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, கோழையா இருக்க மாட்டீங்க, தைரியமா பேச பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் நம்மளை அப்படித்தான் என்ன செய்யறார், நிரப்ப விரும்புகிறார். முக்கியமா அந்த வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு வேணும். உலகத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு, பாவத்தை விட்டு, பாவத்தின் எண்ணங்களை விட்டு, பரியாசக்காரனை விட்டு, எல்லாம் வேறுபாட்டின் ஜீவியம் நமக்கு அவசியமா இருக்கு. அப்படி இருந்த கர்த்தர் இந்த பின்மாறி மலையை உங்க மேல என்ன செய்வார், ஒற்றுவார். புதிய உடன்படிக்கையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் அபிஷேகம் பண்றார், ஊழியர்கள் மூலமாக அபிஷேகம் பண்றார். ஆமென் சொல்லுங்க. பேதுரு பேசி கொண்டு இருந்த பொழுதே சத்தியத்தை கேட்ட எல்லாரும் மேலையும் பரிசுத்த ஆவியான ஒரு பலமா இறங்கி வந்தார். அவர்கள் அந்நிய வாசிகளை பேசி கர்த்தருடைய மகத்துவத்தை பேசி புதிச்சாங்க. பவுல் சபைக்கு போய் அங்கே பரிசுத்தாவை பெறாதனால, அங்கே பெறாதவர்கள் மேல மறுபடியும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் கைகளை வைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். டிஃபரன்ஸ் பாருங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட்டுக்கும் பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம். அப்படிதான் ஏன் செய்வார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. எந்த வேளையிலும் கர்த்தர் நம்மளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய நடத்துதலுக்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் நிரம்பிச்சு முடியாது, அந்நிய பாஷையில பேசி முடிச்சாச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, மியூசிக் மட்டும் வாசிச்சுட்டு இருந்தாலே உங்களுக்குள்ள அந்த உணர்வு பொங்கிட்டே இருக்கும். வெறும் மியூசிக் அங்கே ஒன்றுமே தேவையில்லை, வெறும் கர்ச்சிப்பை தானே தூக்கி போடுறாரு. என்னாவது வியாதி சுகமாது. தாவீது கிண்ணறம் வாசிக்கிறாரு, அசுத்த ஆவி வெளியில. அப்ப அதான் ஆவியானுடைய நடத்துதலை நீங்க சென்ஸ் பண்ணணும். அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது, அபிஷேக தைலம் உங்களுக்குள்ள வரும்போது, அல்லது இந்த பின்மாறி அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, வேண்டிக் கொள்ளும் பொழுது, கர்த்தர் இப்படிப்பட்ட அனுபவத்தில் உங்களை நடத்துவார். இல்லைன்னா குழம்பிட்டு இருப்பீங்க. யூடியூப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, இது என்ன கை காட்டுறாரு, என்ன இப்படி உழுறாங்க, என்ன அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க. யாருக்கும் ஒன்றுமே தெரியாது ஆவியானவரை பற்றி. தங்களுக்கு நினைச்சதை வச்சு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீம். ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். ஆவியானவர் ஒருவர், அவருடைய நடத்துதலில் வித்தியாசம் இருக்கலாம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எருசலேமுக்கு நான் ஒழுங்காக என்ன செய்வேன், வருவேன். சண்டே மாத்திரம் அல்ல, மற்ற நாட்களிலும் தேவாலயத்துக்கு வந்து தேவனை நான் துதிப்பேன். ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆமேன். அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி மலையை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்வீங்க. அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். முழங்கால் படியிட்டு ஆண்டு விட்டு கேளுங்க. கடைசியாக இவங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வார்த்தையை கேட்டிருக்கிறோம், இந்த வேறுபாட்டின் ஜீவி எனக்கு வேணாண்டுறேன். எருசலேமில் வந்து உண்மை ஆராதிக்கிற அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். தவனமுள்ள ஆத்துமா, வாஞ்ச உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறேன். பின்மாறி மழையை இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மேல போடும். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை
கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எல்லாரும் சத்தம் உயர்த்தி தினம் பேசுவே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எஸ் லார்ட், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பின்மாறி அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்பும்படி வேண்டுகிறோம். எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. ஆமென், ஆமென். எனக்கு கிடைத்த வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை. பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை. பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. கடல் ஓட்டி எரிய விடுவே. கடல் மொழிகள் இனம் பேசுவே. ஆவியானவரே, சத்தம் உயர்த்தி எல்லாரும் அவர்கள் ஒரு மனதோடு ஜெபத்திலே காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. உண்டாக்குகிறார் எலும்புகள் உயிர்ப்பிக்கிறார் நரம்புகள் சதைகள் உண்டாக்குகிறார் கோல்களால் மூடி மூடி மகிழ்கிறார் சேனையாய் காலூன்றி நிற்க செய்கிறார் தோள்களால் மூடி மூடி ஒரு சேனையாய் சேனையாய் காலூன்றி நிற்க செய்கிறார் அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் இனம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. அயல் மொழிகள் இனம் பேசுவே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜீசஸ் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார் உற்சாகப்படுத்தி ஏற்றுகிறார். உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார் உற்சாகப்படுத்தி ஏற்றுகிறார். ஏவுகிறார் எப்பொழுதும் புதிப்புகள் பாட எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய. ஏவுகிறார் எப்பொழுதும்
துதிப்புகள் பாட எழுப்புகிறார் இனமும் ஊழியம் செய்ய கடல் மூட்டி எரிய விடுவே அயல் மொழிகள் இனம் பேசுவே கடல் மூட்டி எரிய விடுவே